இந்த செய்திகளை என்னால் அமைதியாக கடக்க முடியவில்லை. ஸ்பானிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு வெளிநாட்டு பெண் தன் கணவன் முன்னால் வல்லுறவு செய்யப்படுகிறாள். ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு சென்றபோது அங்கு கிடைத்த பாதுகாப்பு இத்தனை பெண் கடவுள்கள் உள்ள இந்தியாவில் அவளுக்கு கிடைக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பிஞ்சு சிதைக்கப்பட்டு கொல்லப்படுகிறது. இந்த செய்திகளை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியல. என்னதான் நம்ம பயந்துக்கிட்டு கடந்து போனாலுமே உள்ளுக்குள்ளே அந்த மனசு பதப்பச்சுக்கிட்டே இருக்குது. இதை பற்றி பேசாமல் கடந்து போகிறதுனால செய்ய முடியல. நாம் நம்ம குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பாதுகாப்பான சமூகத்தை விட்டு செல்லணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வும் சேர்ந்து வருது. சமூக மாற்றம் நம் வீடுகளில்தான் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத நான் திடமாக நம்புகிறேன். காந்தி சொன்னது போல், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி இன் த வேர்ல்டு. நீ உலகத்தில் என்ன மாற்றத்தை காண விரும்புகிறாயோ அந்த மாற்றமாக நீ மாறு அப்படிங்கிறதையும் நான் திடமாக நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம பேச வேண்டிய, செய்ய வேண்டிய 15 விஷயங்களை பற்றி பேச போகிறேன். மொதல் விஷயம், நம்ம இந்திய சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோவன்னஸ் அபோவ் யூ ஆர் நோவன்னஸ் பிலோ யூ அப்படிங்கிறது. உன்னை விட யாரும் மேலானவனும் இல்லை, உன்னை விட யாரும் கீழானவனும் இல்லை அப்படிங்கிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கறது. அடுத்தது, ஆல் மென் அண்ட் விமன் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆணும் பெண்ணும் சமமாக படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதும் நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். உலகத்தில் ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, டிரான்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பயாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் பட் ஹியூமன்லி சேம். இவங்கெல்லாம் உடல் ரீதியாக வேறுபட்டவர்கள், ஆனால் உணர்வு ரீதியில் மனிதத்தன்மையில் ஒன்றானவர்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லணும். ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கான ஜாப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஆண்கள் இதுதான் செய்யணும், பெண்கள் இதுதான் செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பெண்கள் வீட்டு வேலை தான் செய்யணும், ஆண்கள் வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. யார் வேண்டுமானாலும் எந்த வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை ஷோகேஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள்கிட்ட சமையல் வேலைனா அப்பாவும் செய்வார் அப்படிங்கிறத காமிங்க. இணையருடைய வேலை பளுவை ஷேர் பண்ணுங்கள். சமையல் வேலையில் உதவுங்க. உட்காந்த இடத்துல சாப்பாட்டை வந்து கொண்டு வரதை விட்டுட்டு நீங்கள் போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு பழகுங்க. தட்டை கழுவுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு காட்டலாம். ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்களையும் இதை செய்ய பழக்குங்க. பிங்க் என்பது பெண்களுக்கு, ப்ளூ என்பது ஆண்களுக்கு அப்படின்னு குழந்தைகள்கிட்டயே வந்து இங்கே பிரிவினையை காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டீரியோ டைப்பிங்கும் நம்ம வந்துட்டு உடைக்கணும். எல்லா கலரும் சேம், எல்லா மனிதர்களும் சேம் சொல்கிற மாதிரி கலருக்குள்ளேயே நம்ம ஏன் பிரிவினையை உண்டாக்கிக்கிட்டு அவங்கவுங்க மார்க்கெட்டிங்காக உருவாக்கின விஷயங்களை நம்ம பழக்கக்கூடாது. நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், பிங்க்கும் நார்மல் கலர் தான், ப்ளூவும் நார்மல் கலர் தான் அப்படிங்கிறத நம்ம பேசணும். உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை தொடுவது தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லணும். கன்சென்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சென்ட் அப்படிங்கிறது உன்னுடைய அனுமதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நோ சொல்வதை நம்ம பழக்கப்படுத்தணும். உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னா நோ அப்படிங்கிறத சொல்ல நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த கரேஜ் ரொம்ப முக்கியம். அந்த கரேஜை நம்ம வளர்க்கணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை சொல்லிக் கொடுக்குற புக்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு வாசித்து காமிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட படங்களோ டாக்குமெண்ட்ரியோ எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைகளோட உட்காந்து பார்க்கறது நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெரியார் சொன்னதை நம்ம எதை கேட்குறோமோ இல்லையோ இதை கேட்கலாம். மற்றவர்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படி நீ மற்றவர்களிடம் நடப்பது தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதே மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கணும். இந்த விஷயத்தை நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லணும். நம்மளும் அப்படி இருக்கணும். பி எ ரோல் மாடல். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல். உங்களை பார்த்தா அவங்க வளர்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படியாக நீங்களும் மாறணும். நீங்கள் பேசுகிறது மட்டும் இல்லாமல் செயல்லையும் காட்டணும். ஒரு விமனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும். ஒரு மென்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீங்கள் காமிக்கணும். அதை பார்த்தா அந்த குழந்தைகள் வளர்கிறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லேயே அவங்க எடுத்துக்குவாங்க. குழந்தைகள் அப்படின்னா கேள்விகள் கேட்பாங்க. கேள்வி கேட்பதை அனுமதிங்க. கேள்வி கேட்பதை இது இப்படி தான் முன்னோர்கள் சொன்னாங்க, இப்படி தான் கடவுள் சொன்னாங்க, கேள்வி கேட்காதன்னு சொல்லி அவங்க வாயை அடைக்காதீங்க. சயின்டிஃபிக்காக ரேஷ்னலாக அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வாயை அடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேள்வி கேட்பதே அவங்க நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கியூரியாசிட்டியும் போயிடும், அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ கேள்வி கேட்கும்போது அதுக்கு ரேஷ்னலாக பதில் சொல்ல முயலுங்க. உங்கள் குழந்தைகளை சுயமாக அவங்கள முடிவெடுக்க விடுங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் மூலமாக வந்தவங்க தான், நீங்கள் அவங்களுக்கு ஓனர்ஸ் கிடையாது அப்படிங்கிற உண்மையை உணருங்க. கலீல் ஜிப்ரானோட இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. தே கம் டு யூ பட் நாட் ஃப்ரம் யூ அப்படிங்கிற இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூடியூப்பில், சினிமாவில், மற்ற சோஷியல் மீடியாவில் அவங்க பார்க்குற விஷயங்களுக்கும் உண்மைத்தன்மைக்கும் இருக்கிற ரிலேஷனை பேசுங்க. அவங்க பார்க்குறது எல்லாமே உண்மை இல்லை, எது ரியாலிட்டி அப்படிங்கிறத பேசுங்க. சினிமாவில் அவங்க பார்க்குற போலித்தனங்களையும் அவங்களுக்கு விளக்குங்க.
ஸோ அது அவங்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்கும். உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பா எப்படி வளர்ந்தார், அம்மா எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஒரு க்யூரியஸான க்வெஸ்சனு. அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்த விதமான ஆதிக்கமும் தவறு அப்படிங்கிறத உரக்க சொல்லுங்கள். நான் இந்த மதம், என்னை விட அந்த மதம் கீழானது அப்படிங்கு நினைக்கிறது அறியாமை. நான் இந்த கடவுளை கும்பிட்றேன், அந்த கடவுள் வந்து நல்ல கடவுள் இல்லைன்னு நினைக்கிறதும் அறியாமை. நான் இந்த ஜாதி, அவன் வேற ஜாதி, அவன் என்னை விட கீழான ஜாதின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இப்படி சொல்லுங்கள், கடவுளின் முன்னால் அனைவரும் சமம், இல்லைன்னா இயற்கையின் முன்னால் அனைவரும் சமம் அப்படிங்கிறத உரக்க சொல்லுங்கள். இது குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை. சமத்துவம் அப்படிங்கிற சிந்தனை தான் எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கும். ஆதிக்கமற்ற சமூகத்தை மட்டுமல்ல, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சமூகத்தை அமைப்பதும் நம்மளோட கடமை. அதை நோக்கி பயணப்படுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.